உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கி ஒரு மாதம் ஆகுது. உக்ரைனில் சிக்கியிருந்த இந்தியர்களை ஆபரேஷன் கங்கா மூலமா மத்திய அரசு மீட்டிருக்காங்க. என்னதான் போர் சூழல்ல சிக்கியிருந்தவங்களை நினைச்சு இங்க நாம எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட உண்மையான வழி தெரியும். சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, நாம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பட்ட கஷ்டத்தையும், அதுல இருந்து பத்திரமா மீட்கப்பட்டதையும் உக்ரைன்ல இருந்து திரும்பிய மருத்துவ மாணவிகிட்டேயே கேட்கலாம். என் பெயர் நேர்த்திகா லட்சுமி. நான் ஜப்ரோசியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உக்ரைனில் 2வது வருடம் படித்து கொண்டிருக்கும் மருத்துவ மாணவி. நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து உக்ரைன் போகிறவங்க நீட் கிளியராக இருந்துக்கோம். கிளியர் ஆகாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் வந்தால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயருக்குள்ளே வந்து திருப்பி வந்து இந்தியா வந்து நீட் கிளியர் ஆவாங்க. தேர்ட் இயரில் கிராக் 1 இருக்குது, 6th இயரில் அதே மாதிரி கிராக் 2 இருக்குது. இது வந்து உக்ரைனோட லைசன்சிங் எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நீட் பாஸ் ஆகிருக்கணும். இந்தியாவில் நாங்கள் நீட் பாஸ் ஆகி எங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் எனக்கு வந்து வருடத்திற்கு 25 லட்சம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நான் மருத்துவம் தான் படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வெளிநாட்டில் உக்ரைனில் படித்து கொண்டிருக்கிறேன். போர் சூழல் வந்து எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பதட்ட நிலை இருந்துகிட்டே தான் இருந்தது மாணவர்களிடையே. ஏன்னா யூனிவர்சிட்டிஸ்லேருந்து சரியான இன்டிமேஷன் கிடையாது, நம்ம வந்து தாயகம் திரும்பணும்னு அவங்க கண்டிப்பாக சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து போனீங்கன்னா 2 வீக்ஸில் திருப்பி பேக் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பார்க்க சொல்ல ஒரு 1.5 லட்சம் கிட்டே இருந்தது. 2 வீக்ஸ்க்கு 1.5 லேக் ஸ்பெண்ட் பண்ணி வரணுன்ற சூழ்நிலை ஃபஸ்ட்டு, அதை யோசித்தோம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, கிளாஸ் போயிட்டே இருக்கும், நம்மளுக்காக கிளாஸ் வந்து நிறுத்த மாட்டாங்க. எங்களோட யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும், உக்ரைனில் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே உக்ரைனில் ஸ்ப்ராஃப்கான்னு சொல்லுவாங்க, ரஷ்யனில் தோவித்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து லீவ்னால் அந்த கிளாஸ்க்கான பேமெண்ட் பண்ணணும். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ்க்கே நம்ம 300 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் எத்தனை கிளாஸ் இருக்கோ அந்த அத்தனை கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். யூனிவர்சிட்டிஸ் கன்ஃபார்மாக இந்த வார் நடக்கும், இவ்வளோ தீவிரமாக இருக்கும், நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். 24ஆம் தேதி கீவில் குண்டு வெடிப்பு நடந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து இது வந்து பெரிய வாரான ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் சீக்கிரமாக நம்ம இந்தியாவுக்கு போகணுன்னு அவசர அவசரமாக டிக்கெட் புக் பண்ணோம். அந்த டிக்கெட்டுமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் யூனிவர்சிட்டிஸ் வந்து திருப்பி பங்கருக்கு வரணும் அப்படின்வாங்க. அதாவது கர்ஃப்யூ டைம்னு இருக்கும், இந்த நேரத்தில் தான் வந்து நமக்கு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுருக்க நேரத்தில் நாங்கள் வந்து கீழே பங்கருன்றது ஒரு கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் மாதிரி, அதில் வந்து தாக்குதல் நடந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு அங்கே கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் போய் பதுங்கு குழியில் போய் கண்டிப்பாக இருப்போம். அந்த டைமில் டெய்லி போயிட்டு வர்றது, ஒரு 12th ஃப்ளோரில் ஹாஸ்டல்லேருந்து இறங்கி போயிட்டு வர்றதுன்றது ரொம்பவே ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் போயிட்டு இருந்துச்சு. 2-3 வாரங்களாக சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா டாலர் மாற்ற முடியல, ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் முடியலை, கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்க ஷாப்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, கேஷாக கேட்குறாங்க ஆரம்பித்தாங்க. பொருட்களுக்குமே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட ஆரம்பிச்சுது. இந்தியன் எம்பசியுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லா ரோலுமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த நியூஸுமே மோஸ்ட்டாக தெரியாது. நாங்கள் வந்து அங்கே டெய்லி பங்கர் வந்துட்டுருக்க சூழ்நிலையில் நாங்கள் என்ன நினச்சோம்னா, கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகிடும் இந்தியாவுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நினச்ச நேரத்தில், ஒரு நாள் பங்கர் போயிட்டு நாங்கள் காலையில் வந்து 2 மணி நேரத்தில் கரெக்டாக எங்களுக்கு நியூஸ் வந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக கரெக்டாக ப்ரொசீஜர் மூலியமாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மற்ற எந்த கண்ட்ரிக்கு தெரிஞ்சாலுமே அது வந்து எங்கள் மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரையராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எப்படி வந்தோன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து உசோடுன்ற பார்டருக்கு வரணும். எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாங்கள் உசோடுக்கு வந்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த லீடர் மூலிமா ஒரு அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை வந்து கோஆர்டினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு யார் சீனியரோ அவங்கள, அதே மாதிரி கேரளா, அதே மாதிரி தெலுங்கானா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமாவே அவங்கள வந்து நியமித்து அவங்கள கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உசோடுக்கு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயினில் வந்து ரொம்ப இது வரைக்குமே அங்கே இருந்த சூழ்நிலையுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதில் வந்து ட்ரெயின் ஏறமே வந்து ஒரு அடிச்சு பிடிச்சி ஸ்டூடெண்ட்ஸை ஏற மாதிரி இருந்தது. எப்படியோ எங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின்லேயுமே வந்து 34 ஹவர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருந்தது நாங்கள் உசோடு வர்றது. ஏன்னா 17 மணி நேரம் தான் நார்மல் ஜேர்னி அந்த ட்ரெயினில் நார்மலாக நம்ம போனால், 34 மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு காரணம் வந்து அது என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க நைட்டு, ஒரு லேசர் லைட் கூட இருக்காது, ஏன்னா மிசைல் அட்டாக் ஈஸியாக அட்டாக் ஆகுன்றதுனால
நம்ம லைட்டை கூட நிறுத்திட்டு தான் அந்த ட்ரெயினில் வந்து நைட்டெல்லாம் ட்ரெயின் ஓட்டிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் சொன்ன எல்லா சினாரியோலுமே நாங்கள் ஒரு பிஸ்கெட் ஒரு தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ்றதுக்கு சஃபிஷியண்ட்டாக என்ன தேவையோ அதை வச்சு நாங்கள் சர்வைவ் ஆகிட்டு இருந்தோம். உசோட் பார்டர் வந்தோடனே எங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாட்டர் கொடுத்தோடனே எங்களால் கொஞ்சம் சர்வைவ் ஆக முடிஞ்சுது. 8 hours எமிக்ரேஷன் ப்ராசஸ் நைட் அந்த நாங்கள் ஒரு நைட்டு தான் ரீச் ஆனோம். அந்த ஓவர் நைட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து க்யூவில் நின்றுருந்தோம். ஏன்னா 2000 students கிட்ட அங்கே போய் நிற்க சொல்ல அந்த க்யூலையுமே எங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிற்க சொல்ல அவங்களால எமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் அடுத்த கண்ட்ரிக்கு போகிற ஃப்ரீ விசான்றப்போ செக்கிங் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அடுத்து அந்த 8 hours எமிக்ரேஷன் முடித்தோடனே ஜஹோனின்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஜஹோனிக்கு போய் ஜஹோனியிலேருந்து திருப்பி ஹங்கேரி பார்டர் வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஹங்கேரிக்கு திருப்பி அங்கேருந்து ஒரு 8 hours ட்ரெயின் ஜேர்னி இருந்தது. ஹங்கேரியில் புடாபெஸ்ட் வந்தோடனே தான் எங்களுக்கு ஹங்கேரியோட தலைநகர் புடாபெஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். கொடுத்துட்டு நாங்கள் வந்தோடனே அங்கேயுமே டெம்பரேச்சர் மைனஸில் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலாக என்ன தான் ஸ்டேபிளாக இருந்தாலும் ஃபிசிக்கலாகவே ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஜேர்னி இருக்குது, இப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள், டெம்பரேச்சர் ரொம்ப டிஃபர் ஆக சொல்ல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஃபிசிக்கலாக வீக் ஆக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் தூக்கமே இல்லை. கிட்டத்தட்ட அந்த போர் சூழ்நிலையிலுமே ஒரு 2-3 வாரங்கள் ஒரு சரியான தூக்கம் இல்லை. அப்போது அங்கே போனோடனே எங்களுக்கு 2-star 3-star ஹோட்டல்ஸில் அக்கோமோடேட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ்லாம் ஃபில் ஆகிட்டதுனால அப்போலோ டயர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட யூனிட் ஒன்று இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே இருப்பாங்கன்னு. 4 மணி நேரத்துக்கிட்ட உடனே சொல்லி 2 hoursல யூனிட் கிளியர் பண்ணி அந்த இடத்துல தங்கிறதுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு 2 days நாங்கள் அங்கே ரெஸ்ட் இருந்தோம். ஒரு நாள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. திருப்பி புடாபெஸ்ட்லேருந்து எங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கிருப்பி நாங்கள் வந்து புடாபெஸ்ட்லேருந்து மும்பை ஏர்போர்ட் டெல்லிக்குமே ஃப்ளைட் போச்சு, மும்பைக்குமே ஃப்ளைட் போச்சு. நாங்கள் வந்தது மும்பைக்கு வந்தோம். மும்பை வந்தப்புறம் எங்களுக்கு அங்கேயுமே வந்து லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா டேக் கேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வந்து இந்தியாவில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்தாங்க. ஏன்னா டொமஸ்டிக்கில் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கும். அந்த டிக்கெட் அவைலபிலிட்டியை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸை பேட்சாக பிரித்து அவங்கள வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு அக்கோமோடேட் பண்ணி அனுப்புனாங்க. அங்கேருந்து சென்னை வந்த மாணவர்கள் எல்லாம் சேஃப்டியாக வந்தோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் தாயகம் திரும்பியிருக்கோம். மற்றும் எல்லா நாடுகளிலுமிருந்து பெரிய சப்போர்ட் இல்லை அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஆனால் இந்தியா வந்து நம்ம இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல இந்தியன்ற பெருமையை நான் உணர்ந்தேன். ஆப்ரேஷன் கங்கா வந்து ஒரு சக்ஸஸ் இந்த இடத்துல. நாங்கள் இவ்வளோ மாணவர்கள் இன்றைக்கி இந்தியா திரும்பி இருக்கிறோம் என்றால் ஆப்ரேஷன் கங்கா ஒரு சக்ஸஸாக இருந்து கொண்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் சூப்பராக நடத்திட்டுருக்காங்க. இந்த இடத்துல நான் சொல்லணும் என்னென்னா, நேற்று எங்களுக்கு உக்ரைன் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நேற்று அந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ டீச்சர் வந்து திருப்பி சைரன் அடிக்குது, நாங்கள் அலாரம் அடிக்குது, பங்கருக்கு போய் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களோட டெடிக்கேஷனுமே நான் இந்த இடத்துல பாராட்டணும். திருப்பி அண்டர் கிரவுண்டில் போய் தான் எங்களுக்கு கிளாஸ் நடத்துனாங்க. நேத்தோட உக்ரைன் கிளாஸ் எனக்கு அப்படி தான் நடந்தது. ஒவ்வொரு டீச்சர்ஸுமே அந்த வார் சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க. இன்னமும் மருத்துவம் என்பதில் ஒரு பெரிய ஒரு எய்மோட தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த படிப்புன்றது வந்து நாங்கள் ஒரு சமுதாய சேவையாக செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து மருத்துவம் அப்படின்னு பிடிஎஸ் எனக்கு கிடைச்சாலுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா மருத்துவம் தான் படிக்கணும், எம்பிபிஎஸ் தான் படிக்கணுன்ற ஒரு பெரிய கனவோட லட்சியத்தோடு தான் நாங்கள் உக்ரைன் அளவுக்கு கடல் தாண்டி வந்து படிக்கிறோம். அந்த படிப்பை எங்கள் இதுவே இந்நாள் வரையுமே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நாங்கள் இதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறோன்ற இதுவு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக இந்த டிகிரி யாருமே டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க. வேறு எந்த கண்ட்ரியோ இல்லை இங்கே அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக அதற்கு உடன்பட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிப்போம். இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அங்கே படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். மாணவர்கள் சார்பாக நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா எங்களுக்கு வந்து தாய்நாடுலேயே வந்து சீட் அமைச்சு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்துக்கிட்ட வேறு என்ன எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால் அங்கே இருக்கக்கூடிய போகிற சுச்சுவேஷனில் திருப்பி நாங்கள் போக முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலைகளை திருப்பி நம்ம பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க. அதனால் நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எல்லா மாணவர்கள் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா தயவு கூர்ந்து எங்களுக்கு இங்கே சீட் அமைச்சு கொடுக்க மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.